எளிய முறை பெருக்கல். ஒரு ஐந்து இலக்க எண்ணை ஒரு மூவிலக்க எண்ணால் எவ்வாறு எளிமையாக பெருக்குவது என்பதை இந்த காணொளியில் காண்போம். ஏற்கனவே ஒரு இருலக்க எண்ணை இன்னொரு இருலக்க எண்ணால் எளிமையாக பெருக்கும் காணொளி மற்றும் ஒரு மூவிலக்க எண்ணை இன்னொரு மூவிலக்க எண்ணால் எளிமையாக பெருக்கும் காணொளி ஆகியவற்றை கண்டவர்களுக்கு இந்த காணொளி எளிமையாக புரியும். ஒரு ஐந்து இலக்க எண்ணை ஒரு மூவிலக்க எண்ணால் பெருக்கும் போது பின்வரும் படிநிலைகளையும் வழிமுறைகளையும் நாம் கையாள வேண்டும். அவற்றை முதலில் பார்த்து விடுவோம். முதல் படிநிலையில் ஒன்றாம் இலக்கத்தை ஒன்றாம் இலக்கத்தால் பெருக்கிக் கொள்ள வேண்டும். இரண்டாவது படிநிலையில் ஒன்றாம் இலக்கத்தை பத்தாம் இலக்கத்தோடும் பத்தாம் இலக்கத்தை ஒன்றாம் இலக்கத்தோடும் பெருக்கி இரண்டையும் கூட்டிக் கொள்ள வேண்டும். மூன்றாவது படிநிலையில் ஒன்றாம் இலக்கத்தை நூறாம் இலக்கத்தோடும் பத்தாம் இலக்கத்தை பத்தாம் இலக்கத்தோடும் நூறாம் இலக்கத்தை ஒன்றாம் இலக்கத்தோடும் பெருக்கி மூன்றையும் கூட்டிக் கொள்ள வேண்டும். நான்காவது படிநிலையில் ஒன்றாம் இலக்கத்தை ஆயிரமாவது இலக்கத்தோடும் பத்தாம் இலக்கத்தை நூறாம் இலக்கத்தோடும் நூறாம் இலக்கத்தை பத்தாம் இலக்கத்தோடும் பெருக்கி மூன்றையும் கூட்டிக் கொள்ள வேண்டும். ஐந்தாவது படிநிலையில் ஒன்றாம் இலக்கத்தை பத்தாயிரமாவது இலக்கத்தோடும் பத்தாம் இலக்கத்தை ஆயிரமாவது இலக்கத்தோடும் நூறாம் இலக்கத்தை நூறாம் இலக்கத்தோடும் பெருக்கி மூன்றையும் கூட்டிக் கொள்ள வேண்டும். ஆறாவது படிநிலையில் பத்தாம் இலக்கத்தை பத்தாயிரமாவது இலக்கத்தோடும் நூறாம் இலக்கத்தை ஆயிரமாவது இலக்கத்தோடும் பெருக்கி இரண்டையும் கூட்டிக் கொள்ள வேண்டும். ஏழாவது படிநிலையில் நூறாம் இலக்கத்தை பத்தாயிரமாவது இலக்கத்தோடு பெருக்கிக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு படிநிலையிலும் நமக்கு ஈரிலக்க எண் கிடைத்தால் வலதுபுறம் உள்ள ஒரு இலக்கத்தை மட்டும் பெருக்கல் பலனுக்கான இடத்தில் எழுதி கொண்டு இடதுபுறம் உள்ள மற்ற இலக்கங்களை நாம் அடுத்த படிநிலையில் கிடைக்கக்கூடிய எண்ணோடு கூட்டிக் கொள்ள வேண்டும். இந்த வழிமுறையை ஒவ்வொரு படிநிலையிலும் நாம் கையாள வேண்டும். மேற்சொன்ன படிநிலைகளையும் வழிமுறைகளையும் கையாண்டு மிக எளிமையாக நாம் ஒரு ஐந்திலக்க எண்ணை மூவிலக்க எண்ணால் பெருக்கிவிட முடியும். அது எப்படி என்பதை ஒரு எடுத்துக்காட்டு கணக்கின் மூலமாக காண்போம். 45,678 234 பெருக்குவோம். முதல் படிநிலையில் ஒன்றாம் இலக்கத்தை ஒன்றாம் இலக்கத்தால் பெருக்க வேண்டும். அதன்படி 4 8 பெருக்கினால் 32. இந்த 32 இரண்டை மட்டும் பெருக்கல் பலனுக்கான இடத்தில் எழுதி கொண்டு 3 படிநிலை 1 வைத்துக் கொள்வோம். இந்த 3 அடுத்த படிநிலையில் கிடைக்கக்கூடிய எண்ணோடு கூட்டிக் கொள்ள வேண்டும். தற்போது நாம் அடுத்த படிநிலை இரண்டாம் படிநிலைக்கு செல்வோம். ஒன்றாம் இலக்கத்தை பத்தாம் இலக்கத்தோடு பெருக்க வேண்டும். அதன்படி 4 7 பெருக்கினால் 28. அடுத்ததாக பத்தாம் இலக்கத்தை ஒன்றாம் இலக்கத்தோடு பெருக்க வேண்டும். அதன்படி 3 8 பெருக்கினால் 24. தற்போது 28 24 கூட்ட வேண்டும். கூட்டினால் 52. இந்த 52 படிநிலை 1 கிடைத்த 3 கூட்ட வேண்டும். கூட்டினால் 55. இந்த 55 வலதுபுறம் இருக்கக்கூடிய 5 பெருக்கல் பலனுக்கான இடத்தில் எழுதி கொள்வோம். இடதுபுறம் இருக்கக்கூடிய 5 படிநிலை 2 இருக்கட்டும். இதை அடுத்த படிநிலையில் கிடைக்கக்கூடிய எண்ணோடு கூட்டிக் கொள்வோம். தற்போது 3 படிநிலைக்கு செல்வோம். ஒன்றாம் இலக்கத்தை 100 இலக்கத்தோடு பெருக்க வேண்டும். அதன்படி 4 6 பெருக்கினால் 24. அடுத்ததாக 10 இலக்கத்தை 10 இலக்கத்தோடு பெருக்க வேண்டும். அப்படி பெருக்கினால் 3 7 21. அடுத்ததாக 100 இலக்கத்தை 1 இலக்கத்தோடு பெருக்க வேண்டும். அதன்படி 2 8 பெருக்கினால் 16. தற்போது 24 21 16 3 கூட்டினால்
61. இதனுடன் இரண்டாவது படிநிலையில் கிடைத்த 5 கூட்டினால் 66. இந்த 66 வலதுபுறம் இருக்கக்கூடிய 6 பெருக்கல் பலனுக்கான இடத்தில் எழுதிக் கொள்வோம். இடதுபுறம் இருந்த 6 படிநிலை 3 வைத்துக் கொள்வோம். இதை அடுத்த படிநிலையில் கிடைக்கக்கூடிய எண்ணோடு நாம் கூட்டிக் கொள்ளலாம். தற்போது படிநிலை 4. 1 இலக்கத்தை 1000 இலக்கத்தோடு பெருக்கப் போகிறோம். அதன்படி 4 × 5 பெருக்கினால் 20. அடுத்ததாக 10 இலக்கத்தை 100 இலக்கத்தோடு பெருக்கப் போகிறோம். அப்படி பெருக்கினால் 3×6 = 18. அடுத்ததாக 100 இலக்கத்தை 10 இலக்கத்தோடு பெருக்கப் போகிறோம். அப்படி பெருக்கினால் 7×14. தற்போது 20, 18, 14 மூன்றையும் கூட்டிக் கொள்கிறோம். கூட்டினால் 52. இதனுடன் படிநிலை 3 கிடைத்த 6 கூட்டினால் 58. 58 8 பெருக்கல் பலனுக்கான இடத்தில் எழுதிக்கொண்டு 5 படிநிலை 4 வைத்துக் கொள்கிறோம். இதை அடுத்த படிநிலையோடு கூட்டிக் கொள்ளலாம். தற்போது அடுத்த படிநிலை 5. இந்த 5 படிநிலையில் 1 இலக்கத்தை 10,000 இலக்கத்தோடு பெருக்கப் போகிறோம். அதன்படி 4×4 பெருக்கினால் 16. அடுத்ததாக 10 இலக்கத்தை 1000 இலக்கத்தோடு பெருக்கப் போகிறோம். அப்படி பெருக்கினால் 3×5 = 15. அடுத்ததாக 100 இலக்கத்தை 100 இலக்கத்தோடு பெருக்கப் போகிறோம். அப்படி பெருக்கினால் 2×6 = 12. தற்போது 16, 15, 12 மூன்றையும் கூட்டினால் 43. இதனுடன் படிநிலை 4 கிடைத்த 5 கூட்டினால் 48. இந்த 48 8 பெருக்கல் பலனுக்கான இடத்தில் எழுதி கொண்டு 4 படிநிலை 5 வைத்துக் கொள்வோம். அடுத்த படிநிலையில் கிடைக்கக்கூடிய எண்ணோடு அதை கூட்டிக் கொள்ளலாம். அடுத்ததாக படிநிலை 6. இந்த 6 படிநிலையில் 10 இலக்கத்தை 10,000 இலக்கத்தோடு பெருக்கப் போகிறோம். அப்படி பெருக்கினால் 3×4 = 12. அடுத்ததாக 100 இலக்கத்தை 1,000 இலக்கத்தோடு பெருக்கப் போகிறோம். அப்படி பெருக்கினால் 2×10. அடுத்ததாக 12×10 கூட்டினால் 22. 22 5 படிநிலையில் கிடைத்த 4 கூட்டினால் 26. இந்த 26 6 பெருக்கல் பலனுக்கான இடத்தில் எழுதிக்கொண்டு 2 படிநிலை 6 வைத்துக் கொள்வோம். அடுத்த படிநிலையில் கிடைக்கக்கூடிய எண்ணோடு அதை நாம் கூட்டிக் கொள்ளலாம். தற்போது அடுத்த படிநிலை 7 படிநிலை. 100 இலக்கத்தை 10,000 இலக்கத்தோடு பெருக்கிக் கொள்கிறோம். அப்படி பெருக்கினால் 2×4 = 8. இந்த 8 படிநிலை 6 கிடைத்த 2 கூட்டினால் 10. தற்போது அனைத்து படிநிலைகளும் நிறைவு பெறுகின்ற காரணத்தினால் 10 என்ற எண் இருஇலக்கமாக இருந்தாலும் அதை அப்படியே பெருக்கல் பலனுக்கான இடத்தில் எழுதிக் கொள்கிறோம். தற்போது நமக்கு பெருக்கல் பலன் கிடைத்துவிட்டது. 1,688,652, அதாவது 45,678 234 பெருக்கினால் 1,688,652 என்பது விடையாக கிடைக்கிறது. இந்த படிநிலைகளையும் வழிமுறைகளையும் பயன்படுத்தி மேலும் பல கணக்குகளை நீங்கள் செய்து பார்க்கும்போது ஒரு 5 எண்ணை ஒரு 4 எண்ணால் பெருக்கி கிடைக்கக்கூடிய இந்த பெருக்கல் பலனை பேப்பரோ பேனாவோ இல்லாமல் மனதிற்குள்ளாகவே செய்து விடை காணக்கூடிய திறனை நீங்கள் பெற முடியும். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்க ஷேர் செய்யுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.